ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை ஆசை மகன் சேனல். ஆசை மகன் சேனலில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது ஒரு ஹெல்த்தியான ரெசிபி தாங்க. எதிர்ப்பு சக்தி அதிகம் நிறைந்த பூண்டு சட்னி தாங்க நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இந்த பூண்டில் சல்ஃபர், கால்சியம், ஆன்டிபயாட்டிக் நிறைந்த ஒரு உணவுப் பொருள் தாங்க. அதுவும் இந்த பூண்டு சாப்பிட்றதுனால ரத்த அழுத்தம், சர்க்கரை நோய், இரும்பல் மற்றும் சளி, கொலஸ்ட்ரால், இதய நோய், புற்றுநோய், தொண்டை புண், இப்படி எல்லாத்துக்குமே ஒரு தீர்வு அளிக்கக்கூடிய பூண்டு நிறைந்த இந்த சட்னி எப்படி பார்க்கலான்றதை இந்த வீடியோவில் பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் அப்லோட் பண்ணுற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு உடனுக்குடன் தெரிய வரும். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பூண்டு சட்னி பண்ணுறதுக்கு தேவையான பொருள்னு பார்த்தீங்கன்னா, 20 பல் பூண்டை தோல் நீக்கி வச்சுக்கோங்க. இந்த சைஸான 2 தக்காளியை கட் பண்ணி வச்சுக்கோங்க. நான் 4 வரமிளகாய் எடுத்துருக்கேன். காரத்துக்கு ஏற்ப நீங்கள் சேர்த்து கூட எடுத்துக்கலாம். இதுக்கு தேவையான அளவுக்கு மட்டுமே கொஞ்சோண்டு உப்பு. இப்போ நான் சொன்னது எல்லாத்தையுமே ஒரு மிக்சி ஜாரில் எடுத்துக்கோங்க. இதை எதையுமே வதக்கணும்னு அவசியம் இல்லைங்க. பாருங்கள், 20 பல் பூண்டு, 2 தக்காளியை கட் பண்ணி வச்சது, 4 வரமிளகாய் எடுத்துருக்குறேன். 4ன்றது நீங்கள் 6 கூட எடுத்துக்கலாம், உங்கள் காரத்துக்கு ஏற்ப எடுத்துக்கோங்க. கொஞ்சோண்டு உப்பு சேர்த்துக்கோங்க. சுத்தமாக தண்ணி ஊற்றாமல் இந்த பதத்துக்கு மிக்சியில் அரைச்சிக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு வாணலில் 4 டீஸ்பூன் அளவு நல்லெண்ணெய் விட்டு கடுகு உளுந்த பருப்பு போட்டு நல்லா பொரிக்க விடுங்க. அது கூடவே கொஞ்சோண்டு கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. நல்லா பொரிஞ்சு வந்ததும் நம்ம அரைச்சி வச்ச சட்னி அதில் எடுத்து கொட்டிடுங்க. அதை நல்லா கிளறி விடுங்க. அந்த பூண்டோட பச்சை வாசனைலாம் போகிற வரைக்கும் நல்லா கிளறுங்க. ஒரு 3 லேருந்து 4 நிமிஷம் வரைக்கும் இதே மாதிரி நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருங்க. இந்த மாதிரி 3 லேருந்து 4 நிமிஷம் வரைக்கும் நல்லா அந்த சட்னியை வதக்கின பிறகு இந்த பதத்துக்கு வரும்போது கேஸ் அடுப்பை நிறுத்திடுங்க. லைட்டாக எண்ணெய் கூட பிரிஞ்சு வருங்க, அந்த பதத்துக்கு நிறுத்திடுங்க. அவ்வளோதாங்க, சூடான, சுவையான, ஆரோக்கியமான பூண்டு சட்னி ரெடி ஆகிடுச்சு. இதை வாரத்துக்கு ஒரு முறையாவது வீட்டில் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள். கூடவே இந்த ஆசை மகன் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.